இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரெங்ஸ் ஆர் கேரக்டர் அரே பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமில் கேரக்டர் டேட்டா டைப்பில் நேம்ங்கிற ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு இதுக்கு வேல்யூ வந்து நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ணுவோம், அரே வேரியபிளாக இருந்தால் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே, இது கேரக்டர் அரேனால சிங்கிள் கோட்ஸ்குள்ளே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஐஎஸ்டி டி அப்படின்னு வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த வேல்யூ வந்து நம்ம எப்படி ப்ரிண்ட் பண்ணுவோன்னா, ப்ரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் சி கமா நேம், இந்த பொசிஷனை வந்து டினோட் பண்ணுவோம், கமா சாரி ப்ரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் சி கமா நேம் 1. இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா, சி யூஸ் பண்ணக்கு பதிலாக சியில் வந்து கேரக்டரை ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. இந்த சிக்கு பதிலாக நம்ம எஸ் யூஸ் பண்ணால் இந்த பொசிஷன் வந்து நமக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஐஎஸ்டி ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து நமக்கு ப்ரிண்ட் ஆகிருக்கு. இதை விட ஈஸி மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்ஸை வந்து இப்போ இன்னொரு ஸ்ட்ரிங்கை வந்து ப்ரிண்ட் பண்ணுறேன், கேரக்டர் சர்நேம் அப்படி இன்னொரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு வேல்யூ வந்து டபுள் கோட்ஸுக்குள்ளே நான் கொடுக்குறேன். இதை ப்ரிண்ட் பண்ணுறேன், ப்ரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் எஸ் கமா சர்நேம். இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்டி சர்டிஃபிகேட். இதில் வந்து நான் நியூ லைன் ப்ரொவைட் பண்ணலை, அதனால் இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் நியூ லைன் ப்ரொவைட் பண்ணுறேன். நியூ லைன் சேவ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம். சாரி, இதில் ப்ரொவைட் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம். ஐஎஸ்டி சர்டிஃபிகேட். இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூவை வந்து கெட் பண்ணி ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். சியில் வந்து கேரக்டரை ஸ்ட்ரிங்னு டினோட் பண்ணலாம். பர்சன்டேஜ் சிக்கு பதிலாக எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்க்குள்ளே நம்ம வேல்யூவை வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.